உலக வெண்புள்ளிகள் தினத்தை ஒட்டி அதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் என்கின்ற அமைப்பின் சார்பில் முன்னாள் நீதியரசர் திரு ஆர் பரஞ்சோதி அவர்களும், எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் திரு செந்தூர் பாரி அவர்களும், இந்த கல்லூரியின் தலைவர் திரு தேவராஜ் அவர்களும், வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் தலைவர் திரு திருவேங்கடம் போன்றவர்களும் பங்கேற்று மாணவர்களிடையே பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் ஒரு உறுதிமொழியும் படிக்கப்பட்டது. வெண்புள்ளிகளை பொறுத்தவரை இந்த அமைப்பு கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 2006 தொடங்கி 11 வரையில் திமுக கழக ஆட்சியின் போது இவர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். குறிப்பாக சென்னையில் மனித சங்கிலி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. அன்றைக்கு மேயர் பொறுப்பேற்றிருந்த நானும் கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அன்றைய தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2010 ஆம் ஆண்டு, அதற்கு முன்னால் வரை வெண்குஷ்டம் என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த நோயை, இந்த பாதிப்பை வெண்புள்ளிகள் என்றே அழைக்க வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட இந்த அரசாணையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா போன்ற 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இதே போன்ற அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணைகளிலெல்லாம் அவர்கள் மேற்கோள் காட்டியிருப்பது என்பது, தமிழ்நாட்டில் 2010 ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வெளியிடப்பட்ட அரசாணையை ஒட்டி இந்த அரசாணையும் போடப்படுகிறது என்று இந்த அவரவர்கள் அந்த மாநிலங்களில் அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு அரசாணை வெளியிடுகிற அளவுக்கு இந்த அமைப்பு ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதில் பெரிய அளவில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இன்னொரு அரசாணையும் வெளியிட்டிருக்கிறது. பள்ளிகளில் வெண்புள்ளி பாதிப்பு உள்ள மாணவர்கள் சேரும்போது, மாணவர் சேர்க்கையின் போதோ, அவர்களுக்கு கல்வி புகட்டும் போதோ எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கக்கூடாது என்கின்ற வகையிலும், அவர்களை ஒதுக்கி வைத்து பார்க்கக்கூடாது என்கின்ற வகையிலும் அரசாணை ஒன்றை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு 37 லட்சம் பேர் வெண்புள்ளிகளினால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். எனவே வெண்குஷ்டம் என்கின்ற அந்த வார்த்தை மறைந்து வெண்புள்ளிகள் என்கின்ற இந்த பாதிப்பு என்பது 37 லட்சம் பேரை பாதித்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் அந்த பாரபட்ச நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதால் இன்னமும் இந்த விழிப்புணர்வு என்பது கூடுதலாக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாகவே குஷ்டம் என்று சொன்னால் தொழுநோய் என்று பொருள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே தொழுநோய் இல்லாத தமிழகம் என்கின்ற வகையில், 2030க்குள் தொழுநோய் பாதிப்பு இல்லாத தமிழகம் என்கின்ற நிலையை உருவாக்க ஏராளமான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 4000 பேருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 2000 மாதந்தோறுமான உதவித்தொகையும், அவர்களுக்கான காலணிகள், கையுறைகள் போன்றவைகளை ஆண்டுதோறும் தந்து இன்றைக்கு தொழுநோய் பாதிப்புக்குள்ளானவர்களை பாதுகாக்கிற முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே பாதுகாப்பு இருக்கிற போது, தொழுநோய்க்கும் இதற்கும் கொஞ்சமும் கூட சம்பந்தமே இல்லாத இந்த வெண்புள்ளிகளினால் பாதிக்கப்பட்டவர்களை அலட்சியப்படுத்துவது, பாரபட்சமாக நடத்துவது கூடாது என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியும் இங்கே வாசிக்கப்பட்டது. அவர்களும் அதை பின்தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த அறிக்கையை பார்த்தவுடன்
எப்படி நகைப்பது என்றே தெரியவில்லை. காரணம், ஆஷா பணியாளர்கள் இன்று நேற்று வந்தவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். ஆஷா பணியாளர்கள் என்பவர்கள் அரசின் நேரடி பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் அதாவது கிராம செவிலியர்களுக்கு ஒரு உதவியாளர்கள் என்கின்ற வகையில் கிராமங்களில், மலை கிராமங்களில் இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவி போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள். ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு 4 to 6 மணி நேரம் இவர்களுடைய பணி என்பது இருக்கும். இவர்களுக்கு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை ஒரு 3000-4000 வரை மட்டுமே ஊதியம் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஊதியம் என்றால் இன்சென்டிவ், அதாவது அவர்கள் செய்கிற பணிக்கு இன்சென்டிவ் தான் என்எச்எம் சார்பில் தரப்பட்டு வந்தது. அந்த என்எச்எம் சார்பில் தரப்படுகிற இன்சென்டிவ் கூட தமிழக அரசின் சார்பில் தரப்படுகிற ஒன்றல்ல, ஒன்றிய அரசின் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் சார்பில் தரப்படுகிற இன்சென்டிவ். அது அவர்கள் போதவில்லை என்கின்ற வகையில் ஒரு மாநாடு ஒன்றினை நடத்தி என்னையும் அழைத்து கோரிக்கையை வைத்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்து இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கூடுதல் நன்மை செய்ய முடியுமா என்பதை பார்க்கிறோம் என்று சொன்னேன். அந்த வகையில் அமைச்சரை சந்தித்த போதெல்லாம் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி வருகிறோம். அடுத்த வாரம் கூட ஒன்றிய அமைச்சரை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். முடிவெடுக்கிற போது அவரை சந்திக்கிற போது இது சம்பந்தமாக பேசவும் இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இதோடு நிறுத்தியும் கொள்ளாமல் இந்த ஆஷா பணியாளர்களுக்கு ஏதாவது கூடுதல் நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 பிறகு இந்த ஆஷா பணியாளர்களுக்கு தொற்றா நோய்கள் கண்டறிதல் போன்ற சிகிச்சைகளுக்கு உதவியாக இருந்தால் ஊக்கத்தொகை 500 மாதம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். குழு சார்ந்த கூட்டு பணிக்கு ஊக்கத்தொகை 500 என்று அறிவித்தார். அவசர உதவிக்கு உதவினால் ₹100 என்று அறிவித்தார். இப்படி அறிவித்ததன் விளைவாக ஏற்கனவே ஒரு 3500-4000 மட்டுமே பெற்று வந்தவர்கள் இன்றைக்கு 4000 to 6000 வரை பெறுகிறார்கள். அவருடைய பணி நேரம் 4 to 6 மணி நேரம் வரைதான். ஆனாலும் நாங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதற்கு பிறகு ஒரு 2000 வரை கூடுதலாக இவர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைத்து வருகிறது. இன்சென்டிவ் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு இனங்களில் புதிதாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது ஆண்டுதோறும் அவர்களுக்கு அந்த ஆஷா பைகள், அவர்களுக்கான ஒரு ஆடை போன்றவைகள் எல்லாம் கூட தரப்பட்டு வருகிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு குடை, வெப்பமானி, அதேபோல் அங்குல அளவுகோல், தொப்பி, சீருடை சேலை, மணிக்கட்டு கடிகாரம், ஓவர் கோட், ஒரு ஜோடி செருப்பு இவைகள் எல்லாமும் கூட இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வளவு சலுகைகளும் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. இவற்றை எதையும் செய்து தெரிந்து கொள்ளாமல் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அறிக்கை கொடுப்பது என்பது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. இல்ல, அவருக்கே நன்றாக தெரியும், இந்த பிஜி ஸ்டூடெண்ட், அதாவது உதவி பேராசிரியர்களிலிருந்து இணை பேராசிரியர் என்கின்ற அந்த பதவி உயர்வு ஒரு 786 பேருக்கு தரப்பட வேண்டும். இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கை நாங்கள் துரிதப்படுத்தி மிகப்பெரிய அளவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று துரிதப்படுத்தினோம். துரிதப்படுத்தியதன் விளைவு வருகிற 6ஆம் தேதி தான் அவர்கள் ஒரு வெர்டிக்டை தரவிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தின் சார்பில். நீங்கள் இவர்களுக்கு பதவி உயர்வு தருவதற்கான கவுன்சிலிங் நடத்தி கொள்ளலாம் என்று 6ஆம் தேதி தான் வெர்டிக்டே தரவிருக்கிறார்கள். இந்த நிலையில் தடையே இல்லை, அவர்களுக்கு பதவி உயர்வே இல்லை, இதனால் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் மூடும் நிலை வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்வது எந்த அளவுக்கு பொருத்தமானது ஒன்றோ என்று எனக்கு தெரியவில்லை. உயர்நீதிமன்றமே 6ஆம் தேதி தான் சொல்லவிருக்கிறது. ஆனாலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்களாக பதவி உயர்த்துகிற இந்த 786 பேருக்கு 4ஆம் தேதியே கவுன்சிலை தொடங்குகிறோம். 4ஆம் தேதியே தொடங்கி அதை செய்யவிருக்கிறோம். 6ஆம் தேதி தான் நமக்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து அந்த வெர்டிக்ட் கிடைக்கவிருக்கிறது. என்றாலும் இந்த பணியினை செய்யவிருக்கிறோம். அவருடைய ஆலோசனைக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் அரசு ஒரு நொடி கூட தாமதிக்காது. மற்றவர்களுக்கு உதவுவதில் அது பணி உயர்வு தருவதாக இருந்தாலும்
அது இடமாற்றங்கள் செய்கிற விஷயங்களாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட பணி தாமதிக்காது சரியான நேரத்தில் ஆலோசனை சொல்லுகிற வகையில் இந்த கருத்து இருக்குமானால் அவருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல அதுவே இல்ல, காரணம் இது உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு. அதை நான் சொன்ன வழக்கோட வெர்டிக்ட் 6ஆம் தேதி தான் வருது. 6ஆம் தேதிக்கு பிறகுதான் இது பண்ணணும். ஆனாலும் நாங்கள் 4ஆம் தேதியை தயார் பண்ணிட்டோம். 4ஆம் தேதி அது பேட்ச் பேட்சா கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த 4ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சோன்னா உங்களுக்குமே பத்திரிகையாளர்களுக்கு இது சம்பந்தமாக தெரிய வருவோம். 786 பேருக்கு பண்ண போறாங்க. இன்னொன்னு, இதனால கல்லூரிகளுடைய அந்த கல்லூரிகள்லாம் மூடப்படும் நிலை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அபத்தமான விஷயம். என்னன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. என்எம்சி வந்து இது வரைக்கும் ஆய்வு பண்ண எல்லா கல்லூரிக்குமே அந்த சிசிடிவி கேமரா பயோமெட்ரிக் இதை மட்டும்தான் சொன்னாங்க. சொல்லிட்டு இப்போ அதனால வந்து எல்லாமே எல்லா கல்லூரியும் நமக்கு ஒப்புதல் தந்து விட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் கூட இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு 5 ஆண்டுகள் அனுமதியினை நீடிப்பு தந்திருக்கிறார்கள். 36 கல்லூரிகளுக்கும் நீடிப்பு தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏதோ கல்லூரிகளை மூடி விடுவார்கள் என்கின்ற ஒரு பதட்டத்தை தமிழக மக்களிடையே விதைப்பது என்பது சரியாக இருக்குமா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் அன்பு கூர்ந்து நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு இங்க எந்த காய்ச்சலும் வரல. நீங்க வர வைக்கிறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்காம இருந்தா சரி, இது வரைக்கும் வரல, வந்தா நம்ம பாதுகாத்துப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா எல்லையில ஒரு 13 இடங்கள் இருக்கு. தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கிற பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 13 பார்டர்கள், அதாவது இருசக்கர வாகன போக்குவரத்து, 4 சக்கர வாகன போக்குவரத்து, நெடுஞ்சாலை மாதிரி எல்லா இடங்களிலும் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி எந்தமான ஒரு பதட்ட சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை. என்னமா ஏன் இப்ப அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாருங்க, மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கிறார். ஆபரேஷன் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, உடனே டிஸ்சார்ஜ் பற்றி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க?